நாடு முழுவதும் ஒரே நாளில் கொரோனாவால் உயிரிழந்தோர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து 2000 தாண்டி பதிவாகி வருகிறது. அதேபோல தமிழகத்தில் ஒரே நாளில் 11000 அதிகமானவர்களுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பல்வேறு மாநிலங்களில் இரவு நேர ஊரடங்கு, வார இறுதியில் முழு ஊரடங்கு என்று பல்வேறு கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. நாட்டில் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை தீவிரமாக பரவி வரும் நிலையில் நேற்று ஒரே நாளில் 314,835 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து மொத்த பாதிப்பு 1,59,30,965 ஆக அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 2,104 பேர் உயிரிழந்த நிலையில் மொத்த உயிரிழப்பு 1,84,657 ஆக அதிகரித்துள்ளது. புதிதாக 1,78,841 பேர் குணமடைந்த நிலையில் மொத்தமாக தொற்றுக்குள்ளானவர்களில் 84.46% பேர் குணமடைந்ததாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தற்போது நாடு முழுவதும் 22,91,428 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் நேற்று 11,681 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதுகுறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நேற்று மட்டும் 1,12,661 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் புதிதாக 3,750 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 18 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 13,258 ஆக உயர்ந்துள்ளது. மாநிலம் முழுவதும் தற்போது 79,804 பேர் கொரோனா தொற்றுக்காக சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று 7,071 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். மொத்தமாக இதுவரை 10,25,059 பேர் தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நிலையில் 9,27,440 பேர் குணமடைந்துள்ளனர். உலகம் முழுவதும் 14,44,54,214 பேர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 30,71,791 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 12,26,40,518 பேர் குணமடைந்துள்ளனர்.